வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு உண்மை கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம எவ்வளோ கேவலமான ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோட கன்க்ளூஷன் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். இவங்க பண்ணது சரியாக தப்பான்றதை உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். ஃபுல்லாக பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்னு சொல்லியிருந்தேன், இது ஒரு உண்மை கதைன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு இங்கே அங்கங்கே நடக்கிற அநீதிகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். பெண்கள் வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது இங்கே உரசுறதா இருக்கட்டும், தடவுறதா இருக்கட்டும், ஒரு சில பேர் காம பசிக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் ஒரு பெண் வந்து நாலு பசங்கள்கிட்ட சிரித்து பேசினா அந்த பெண்ணை வந்து நம்ம தூரத்துலேருந்தே தப்பானவன் சொல்லிட்டு அவருக்கு பேர் வச்சு குறிப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது இதை பார்க்கும்போது தெரிஞ்சது. தப்பான பெண்கள் இருந்தாலும் சில பெண்களும் இதில் பாதிக்கப்படுறாங்க, சில பெண்களோட பேரும் அதில் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி நம்ம பண்ணுற ஒரு சில வார்த்தைகளால் அந்த பெண்ணோட ஃபியூச்சரே பாதிக்கப்படுது. இந்த மாதிரி விஷயம் அடுத்த பார்ப்போம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்த கதை முற்றிலும் உண்மை. அதனால நான் இங்கே வந்து எந்த ஊரில் நடந்துச்சு, யார் பேர் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஏதோ ஒரு ஊரில் நடந்துச்சு. ஏன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக இருக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா ரேப். இந்த ரேப்பை பற்றியான கதை தான் இது. அதுலேயே நம்ம மீடியா மூலமாக நமக்கு தெரிகிற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மியான விஷயங்கள். அது இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி சம்பவம் ஒன்று தான் இங்கே நடந்தது. அதை நம்ம எடுத்து பேசும்போது இது இங்கே வந்து பேரை யாருமே மென்ஷன் பண்ண தேவையில்லை, எந்த ஊரும் கூட மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஏன்னா மீடியா மூலமாக நமக்கு தெரிஞ்சால் தான் அது பிரபலமே ஆகும். அப்படி தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பிரபலப்படுத்தணும்? நம்மளால இங்கே பேரை மென்ஷன் பண்ண போகிறதில்ல. இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்க ஒரு ஊர்னே வச்சுப்போம், வச்சுட்டு கதைக்குள்ளே போவோம். இந்த கதைக்கு முக்கியமான வந்து ஒரு மூணு பேர் தான், ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு. இதை வச்சு தான் அந்த கதையை வந்து ரெண்டு பசங்கன்னும் போது நான் பேர் நானே ஒரு பேர் வச்சுக்கிறேன், சுரேஷ் ரமேஷ்னு கூட சொல்லிக்கலாம். ரமேஷ் சுரேஷ் அந்த பெண் மூணு பேரும் ஒன்றா தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ரமேஷ் சுரேஷ் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ரமேஷ்க்கு வந்து அந்த பெண் மேலே காதல் ஏற்படுது. ஒன் சைடாக தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பெண் வந்து ஒரு தடவை கூட ரமேஷை வந்து ஓகே சொல்லவே இல்லை, அந்த பெண் அக்செப்டே பண்ணலை. ஆனால் அந்த பெண் வந்து படிப்பில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. படிப்பு தான் நம்ம லைஃப், குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக படிப்பு தான் நமக்கு முக்கியம்னு சொல்லிட்டு படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருந்திருக்கு. அவரோட மைண்டை வந்து எதுலையுமே செதறவிடாமல் படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. மூணு பேர் ஒரே ஏரியாவில் தான் இருக்காங்க, அந்த ஸ்கூலும் அவங்க ஏரியாவில் தான் இருக்குது. முடிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் காலேஜ் போகிறாங்க. மூணு பேர் பிரிஞ்சு வேறு வேறு காலேஜ் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனாலுமே ரமேஷ் சுரேஷ் வந்து அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதனால் அடிக்கடி மீட் பண்ணி பேசிப்பாங்க. அந்த பொண்ணை பற்றி தான் அடிக்கடி ரமேஷ் வந்து சுரேஷ் கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான். ஆனால் மூணு பேர் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. இவன் லவ் பண்ண காரணத்தினால இந்த அந்த பெண் வந்து ரமேஷ் அவாய்ட் பண்ணிட்டான். ஆனால் சுரேஷும் அந்த பெண் வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அதனால் ரமேஷ் என்ன பண்ணுவான்னா சுரேஷ் கிட்ட அடிக்கடி அந்த பெண்ணை பற்றி கேட்டுகிட்டே இருப்போம். அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்குது. காலேஜ் முடிஞ்சிருச்சு, வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. மூணு பேர் வேறு வேறு இடத்துல வேலை செய்கிறாங்க. செய்யும்போது அந்த பெண்ணும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான். தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும், தன்னோட குடும்பத்தை மேலே உயர்த்தணும் அப்படின்னா அவள் நல்லா படிக்கவே ஆரம்பித்தா. நல்லபடியாக ஃபஸ்ட் கிளாஸில் காலேஜை முடிச்சு வெளியே வரா. வந்ததுக்கப்புறம் வேலை கிடைக்குது, அங்கே வேலைக்கு போகிறான். போகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா அந்த பெண் வந்து ரேப் பண்ணப்படுறான். இது வந்து எதாச்சியமாக அவளோட உரிமை இல்லாமல் அவள் மீது ஒருத்த கை வைக்கிறான், அந்த பெண் ரேப் செய்யப்படுறான். இது வந்து அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் தெரிய ஆரம்பிச்சு, அந்த ஏரியாவுக்கு எல்லா மக்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அந்த பெண்ணுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு அவமானம், அந்த குடும்பத்துக்கு அவமானம். இந்த மாதிரி இந்தியாவில் வந்து நிறையா விஷயங்கள் நிறையா ஊரில் நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து வெளியில் சொன்னால் நம்ம குடும்பமானம் போயிடும், நம்ம குடும்ப பேர் போயிடும் சொல்லிட்டு நிறையா பேர் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. அது ஒரு சிலர் வந்து அந்த பெண்ணை இறந்ததுக்கு அப்புறம் தான் மீடியாவில் வந்து வெளியில் வருது. அது வராமல் எவ்வளோ குடும்பங்கள் வந்து எவ்வளோ பெண்களுக்கு வந்து இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி விஷயத்தை கூட சொல்லலாம். அதில் வந்து நிறையா பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் சொன்னால் நம்ம பொண்ணோட லைஃப் போயிடும், நம்ம குடும்பத்தோட மானம் போயிடும் சொல்லிட்டு வெளியில் சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் பெண்களுக்கு அதிகமாக நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து சுற்றி இருக்கிறதோட தன்னோட குடும்பத்திலே நிறைய பேர் கை வைக்கிறவங்க இருக்கிறதா செஞ்சுட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்களுக்குள்ளேயே பெண்களை உரசுறதும் தடவுறதும் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பெண்களுக்கு தன்னோட குடும்பத்திலே பாதிப்பு இருக்க தான் செய்யுது. இது நிறையா பெண்கள் இதை பற்றி நம்ம பேசும்போது தான் தெரிய வருது. இப்போ நம்ம அப்படியே கதைக்கு வருவோம். பெண் ரேப் பண்ணப்படுறா. சுரேஷ் ரமேஷும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணி பேசுகிறானுங்க. பேசும்போது சுரேஷ் வந்து ரமேஷ் கிட்டே சொல்கிறான், இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுரா, அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். ரமேஷ் வந்து ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிறான், எனக்கு இது தெரியும்டா கேள்விப்பட்டேன்னு சொன்னோடனே ரமேஷ் வந்து சுரேஷும் பிரிஞ்சு வந்துடுறானுங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் ரமேஷ் வந்து சுரேஷை கூப்பிட்டு நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு கேட்குறான். பேசும்போது ரமேஷ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறான். அது என்ன அப்படின்னா, நான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணலான்ட்டு இருக்கேன்டா, அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன்டான்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து சொல்கிறான். சொன்னோடனே சுரேஷ் வந்து செம ஷாக்கு. ஆனால் ஆள் மனசுக்குள்ளே சந்தோஷம் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட லைஃப் இப்படி போயிருச்சேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்த ஒரு பக்கம், இவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னா உள் ஆள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆனால் வெளியில் வந்து ஷாக்கிங்கான ஒரு எமோஷன் கொடுக்குறான். அது என்ன எதுக்காக அப்படின்னா, அந்த சொசைட்டி என்ன நினைக்குமோ, சொசைட்டி என்ன சொல்லுமோன்றது பயத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கே என்ன காரணம் அப்படின்னா, சொசைட்டி ஒரு பெண் ரேப் பண்ணப்பட்டா அப்படின்னா அவளை நம்ம ஒதுக்கி வச்சிடணும், அவ்வளோதான், அந்த பொண்ணோட லைஃப் முடிஞ்சிருச்சு. அவளோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவள் வந்து இந்த பேரோட தான் வாழணும்னு சொல்லிட்டு நம்ம சொசைட்டியை விழுத்தோம். அந்த பெண் என்ன தப்பு பண்ணால், நம்மளோட ஆண்களோட காம பசிக்காக அந்த பெண்ணை பயன்படுத்திட்டானுங்க. ஆனால் இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த பெண்ணோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்றதா தெரியுது. தப்பு பண்ணவங்களே சட்டத்தோட வேலையெல்லாம் உடச்சிட்டு வெளியே வந்துடறானுங்க. ஆனால் அந்த பெண்களோட மானம், அவங்களோட உயிர் இருக்கும் வரைக்கும் அந்த அவமானத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது தப்பு பண்ணவனே வெளியில் வரும்போது பெண் மட்டும் ஏன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து சுரேஷ்கிட்ட சொல்கிறான், நீ எடுத்து நண்பா நீ எடுத்து நல்ல விஷயம்டான்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து ரமேஷை ஆதல் படுத்துகிறான். நீ பண்ணு, நான் அவனை துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறான். ரமேஷ் வந்து அவனோட வீட்டில் ஃபஸ்ட்டு பேசுகிறான். சமுதாயம் தப்பாக பேசுமேன்னு சொல்லிட்டு பயந்தாலும் அவங்க வீட்டில் ஒத்துக்கிறாங்க. ரமேஷ் வந்து அவங்க குடும்பத்தோடு போய் அந்த பொண்ணு வீட்டில் கேட்குறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் ஃபஸ்ட்டு பயந்தாங்க,
எப்படி நீங்க வந்து நிக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம், திணறிட்டாங்க எப்படி, பொண்ணோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம், பயந்தாங்க, கடைசியில வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு மேரேஜ் பண்ணும்போது ரமேஷ் வந்து எல்லாருக்கிட்டே இன்வைட் பண்ணான். ஆனா அந்த கல்யாணத்துக்கு வந்தது அப்படின்னா கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. சுரேஷ் வந்து ரமேஷ் கிட்ட கேட்கறான், என்னடா நீ பண்றது நல்ல விஷயமா, சார் இது என்ன ஊர் ஃபுல்லா சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, நான் எல்லாருக்கிட்டே போய் சொன்னேன்டா, ஆனா கல்யாணத்துக்கு வந்து இவ்வளவு பேர் தான்டா, பைக் அவுட் பண்றாங்கடா அந்த பொண்ணு, அதெல்லாம் ஓரமா ஒதுக்கி வைக்க பாக்குறாங்கடா, நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம சொசைட்டியே நம்ம ஒதுக்கி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து சுரேஷ்ட சொல்றான். அதை பார்த்த உடனே சுரேஷ்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம திகச்சு போய் நிக்கிறான். இப்போ உங்ககிட்ட வரேன், சொசைட்டி பண்ற தப்பா இல்ல ரமேஷ் பண்ணது தப்பா, இதோட கருத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாட்டில் இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்தெடுத்து பேசுவோம். என்னோட சுத்தி வட்டாரத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதையும் நான் அடிச்சு உடைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.